நடிகர் ஜார்ஜ் மரியனை பத்தி தெரியாத விஷயங்களை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உருவத்துக்காக பல திரைப்படங்களா நிராகரிக்கப்பட்டாலும் இப்போ எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகரா தான் ஜார்ஜ் மரியான் இருக்காரு. இவரை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வாங்க பாக்கலாம். சொந்த ஊரு விளாத்தி குளமாங்க. இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே விளாத்தி குளம் தான். அப்பா அம்மா ரெண்டு பேரும் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜார்ஜ் அவர்களுக்கு மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணுன்னு ரொம்பவே அழகான ஒரு சின்ன குடும்பமா தான் இருக்கு. 1985 இவரும் பிளஸ் டூ முடிச்சுட்டு அப்புறமா லயோலா காலேஜ்ல பாரதியார் அகஸ்டின் நடத்தின சில வீதி நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. சின்ன வயசுல இருந்தே ஜார்ஜ் அவர்களுக்கு நடிப்பு மேல கொஞ்சம் ஆர்வம் இருந்திருக்கு. அதனாலதான் இவரு கூத்துப்பட்டறையிலயும் சேர்ந்திருக்காரு. அப்போ கூத்துப்பட்டறையில முத்துசாமி மாஸ்டர் அப்படின்றவரு கேரளால நாடகம் போடுறதுக்காக ஆள் தேடிட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் ஜார்ஜ் அவர்கள் போயிருக்காரு. ஜார்ஜ் அவர்களோட நடிப்பு திறமையும் தெரியும். அவர் எந்த அளவுக்கு அவரோட பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அழகா அவரோட தோற்றத்தை வெளியில காமிச்சு டயலாக் டெலிவரி பண்ணுவாரு அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால இவரை கூட்டிட்டு போறாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே 1989 இருந்து 2002 வரைக்குமே இவரு கூத்துப்பட்டறையில கிட்டத்தட்ட 120 நாடகங்களுக்கு மேல பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா 2002 நாசரோட மாயன் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல ஒரு சின்ன கேரக்டர் இவருக்கு கிடைக்குது. அந்த படம் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமாகறாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த திரைப்படத்திலையும் கூத்துப்பட்டறையில கலைஞர்களா இருந்த நிறைய பேரும் நடிச்சிருக்காங்க. ஒரு அவார்ட் வின்னிங் படமா தான் இருந்தது காஞ்சிபுரம் திரைப்படம். இந்த காஞ்சிபுரம் திரைப்படத்துல பிரியதர்ஷன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரா ஏஎல் விஜய் அவர்கள். ஆமாங்க, அமலா பல்லவர்களோட முன்னாள் கணவர் தான் ஏஎல் விஜய் அவர்கள். சோ இவர் அங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு. அப்போ இவர ஜார்ஜ் அவர்களை பாத்திருக்காரு. பாக்கும்போதுலாம் இவரோட நடிப்பு இவரை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. எப்படி மனுஷன் இப்பெல்லாம் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதுல இருந்தே நம்ம ஒரு படம் இயக்குனா கண்டிப்பா இவருக்கு ஒரு ரோல் கொடுக்கணும் அப்படின்னு ஏஎல் விஜய் அவர்கள் தீர்மானம் பண்ணாரா. அதுக்கு அடுத்து ஏஎல் விஜய் அவர்கள் எந்த திரைப்படம் எடுத்தாலும் அதுல கண்டிப்பா ஜார்ஜ் மரியன் அவர்களுக்கு ஒரு ரோல் இருக்கும். சொல்ல போனா மதராச பட்டணத்துல தொடர்ந்து சைவம், தெய்வ திருமகள்னு இவருக்கு கிடைச்சிருக்க ரோல் எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் மதராச பட்டணம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாரு. இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற ஒரு வாத்தியாரா தான் நடிச்சிருப்பாரு. அவரோட பாஷைக்குனே, அதோ ஸ்பெசிபிக்கா அவரோட பாடி லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரியே அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடத்துல எல்லாம் ரொம்பவே சுலபமாவும் நடிச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட காமெடி சீனாவும் இருக்கு அண்ட் மிகப்பெரிய ஹிட் சீனும் கூட. இந்த சீன் மட்டும் இல்லாம நடு ராத்திரில போய் இங்கிலீஷ்ல நன்றி சொல்லணும் அப்படின்னு கேக்குற சீன்ல எல்லாம் அவ்வளவு அசால்ட்டா மனுஷன் நடிச்சிருப்பாரு. மதராச பட்டினம் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போது இது ஒரு ட்ரெண்ட் செட்டரா தான் இருந்தது. கண்டிப்பா 90s கிட்ஸ்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படங்களுக்கு எல்லாம் முன்னாடிலாம் இவர் நடிகர் சரத்குமார் அவர்கள் நடிச்ச கம்பீரம் திரைப்படத்துல இவருக்கு போலீஸ் கேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க. டைரக்டர் இவரை பார்க்காமயே இவரோட நடிப்பு திறனை கேள்விப்பட்டு இவரை ஓகே பண்ணிட்டாராம். அதுக்கப்புறமா போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு சரத்குமார் அவர்களோட பக்கத்துல நிக்கும் போது இவர் ரொம்பவே உயரம் கம்மியா தெரிஞ்சிருக்காரு. ஒரு போலீஸ் இவ்வளவு உயரம் கம்மியா இருக்க மாட்டாங்க. சோ இந்த கேரக்டர் செட் ஆகாது அப்படின்னு ஜார்ஜ் மரியன் அவர்களுக்கு அந்த கேரக்டர் கொடுக்கலையா, அந்த படத்துல இருந்து இவர் நீக்கப்பட்டிருக்காரு. ஆனா பாருங்க, அதுக்கப்புறமா இவருக்கு கிடைச்சது என்னவோ எல்லாமே போலீஸ் கேரக்டர் தான். போலீஸ் கேரக்டர்ல செம்மையா காமெடி பண்ணிருப்பாரு. அதுவும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான ஒரு படம் இருக்கு அப்படின்னா கலகலப்பு கிளைமேக்ஸ் சீன் எடுத்துக்கோங்களேன். அதுல காமெடி போலீஸ் கதாபாத்திரத்துல தங்க பதக்கம் சிவாஜி முதல் சிங்க சூர்யா வரைக்கும் போலீஸ் மாடுலேஷன்களை தெரிக்க விட்டுருப்பாரு. இடுப்புல கையை வச்சுக்கிட்டு அலெக்ஸ் பாண்டியன் ஏன் இன்னும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல பேண்ட் கொடுக்கல அப்படின்னு பேசுற காமெடி எல்லாம் செம உச்சமாவே இருக்கும். இந்த சீனுக்கு கை தட்டாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, கலகலப்பு திரைப்படம் எப்ப டிவியில போட்டாலும் சரி இந்த திரைப்படத்துல இந்த சீனை பாக்குறதுக்காகவே இப்போ வரைக்குமே நிறைய பேர் காத்துட்டு தான் இருக்காங்க. இந்த படங்கள் எல்லாம் பார்த்துதான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட ஜார்ஜ் மரியான் அவர்களுக்கு கைதி திரைப்படத்துல வாய்ப்பு கொடுத்தாரா. அதுவும் ஸ்பெசிபிக்கா இந்த போலீஸ் கேரக்டர் தான் பண்ணணும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியே இந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாராம். இந்த கைதி கதாபாத்திரத்துல கிட்டத்தட்ட ஹீரோவுக்கு நிகரா இவரோட டயலாக் டெலிவரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 30 வருஷமா இவரோட சினிமா பயணம் இருந்தாலும் இந்த கைதி திரைப்படம் தான் இவரோட ஒரு மைல் ஸ்டோனாவே இருந்திருக்கு. கைதி திரைப்படத்துல நீங்க தான் கமிஷனர் ஆபீஸ பாத்துக்கணும்னு சொன்ன உடனே யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு ஓடி வரதா இருக்கட்டும், கதவை எழுத்து மூடுங்கடான்னு கத்துறதா இருக்கட்டும், டே பசங்களா உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணை எதுவும் ஆகாம பாத்துக்கோனு வசனங்கள் பேசுற இடமா இருக்கட்டும், அவ்வளவு சூப்பரா டயலாக் எல்லாமே சூப்பரா டெலிவர் பண்ணிருப்பாரு. இது சொல்ல போனா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த கதாபாத்திரத்தை இவரை மனசுல வச்சுதான் எழுதியிருக்காரு அப்படின்னு ஜார்ஜ் மரியன் அவர்களே ஒரு நேர்காணல சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு தன்னோட கேரக்டரை உள்வாங்கி நடிப்பவர் தான் ஜார்ஜ் மரியன். அது மட்டும் இல்லாம எப்படி எப்படி எல்லாம் நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அந்த டேரக்டர்ஸும் சரி அந்த கதாபாத்திரமும் சரி எனக்கு அந்த மூட கொடுத்துரும், சோ அதுக்கேத்த மாதிரியே நான் மாறிடுறேன் அப்படின்னு ரொம்பவே இயல்பா அவரோட விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. எல்சியூ அப்படின்னு சொல்லக்கூடிய லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல
அடுத்த திரைப்படமான லியோ திரைப்படம், அதுவும் தளபதி விஜய் அவர்கள் கூட இவர் நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்திலயும் ரொம்ப மாசான சீன்ஸ் எல்லாம் இவருக்காகனே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஸ்பெசிபிக்கா தளபதி விஜய் அவர்களோ வில்லன் கிட்ட மாட்டி முழிக்கும் போதோ இவரை அடிபட்டு இருந்தாலும் சேர்ல உட்கார்ந்துகிட்டு கெத்த ஒரு கன்ல எல்லா ஃபைட்டர்ஸையும் சும்மா சட்டு புட்டுன்னு ஷூட் பண்ணும்போது இந்த சீனும் தியேட்டர்ல செம்ம கிளாப்பிங்ஸ் வாங்கின ஒரு சீனா தான் இருக்கு. நடிப்புக்கும் திறமைக்கும் உருவம் தேவையில்லை அப்படின்னு நிரூபிச்ச ஒரு ஆளா தான் நடிகர் ஜார்ஜ் மரியன் அவர்கள் இருக்காங்க. நிறைய திரைப்படங்கள் ஹிட் கொடுத்துட்டாரு. அடுத்தடுத்து இவர் நடிக்கக்கூடிய திரைப்படங்களும் இவருக்கு ஹிட் ஆகணும், நிறைய விருதுகளும் வாங்கணும் அப்படின்னு சினி சமூகம் சார்பா நம்ம நம்மளோட விஷயம் சொல்லிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஜார்ஜ் மரியன் அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும், அடுத்த பயோகிராபி யாரோடது வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க.